ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான க்ரியேட்டிவான ஒரு 3D ஒர்க் பிளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பிளவுஸ் டிசைன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு டிசைன் தான். இதுதான் ஒர்க் பண்ண போகிற பிளவுஸோட சாரீ. சாரியோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்டல் கலர்ஸ் தான், லாவெண்டர் வித் சில்வர் மிக்சடாக இருக்குது. சாரீ பார்க்குறப்பவே தெரியும் அந்த சில்வர் ஷேட் வந்து மெஜாரிட்டியாகவும் அந்த லாவெண்டர் ஷேட் வந்து லைட்டாகவும் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் சாரியில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு பெரிய மோட்டிஃப் வந்துருக்கு, ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு மோட்டிஃப் இருக்குது. குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது. தென் லாவெண்டர்லேயுமே லைட் அண்ட் டார்க் மிக்சடாக இருந்த மாதிரி இருக்குது. அண்ட் பார்டர்ஸ் வந்து செப்பரேட்டாக இந்த மாதிரி பிளெயின் சில்வரில் இந்த மாதிரி பார்டர்ஸ் இருக்குது. பார்டர்ஸில் வந்து மோட்டிஃப்னு எதுவும் இல்லை, ஜரி மட்டும் இருக்குது. அண்ட் பார்டர்ஸ் லென்த்துமே ஒரு 6 to 7 inches இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. ரெண்டு சைடுமே பார்டர்ஸ் இருக்குது. இந்த சாரீ ஃபுல்லாகவே இந்த மோட்டிஃப் வர மாதிரி இருக்கும். அண்ட் முந்தானியில் வந்து வேறு மோட்டிஃப் வருது, அதையுமே பார்க்கலாம். சாரீ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஒர்க்குமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3D ஒர்க் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நியூ ஐடியாஸ் கிடைக்கும் இந்த டிசைன்லேருந்து. ஓகே, சாரியோட முந்தானியில் வந்து இந்த மாதிரி சில்வர் ஜரி மெஜாரிட்டியாக இருக்கிற மாதிரியும் அந்த லாவெண்டர், அப்புறமா அதிலேயே கொஞ்சம் ஷேட்ஸ் மட்டும் வேரியேஷன்ஸ் இருக்குது, பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி ஒரு பெரிய மேங்கோ மோட்டிஃப்குள்ள ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் சாரி. இனிமேல் இந்த சாரீக்கு மேட்சிங்காக எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிளவுஸோட ஸ்லீவ் டிசைன் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸ்லீவ் வந்து ரொம்ப எல்போ ஸ்லீவோ இல்லை, ஷார்ட் ஸ்லீவோ இல்லை, மீடியம் சைஸ் ஒரு 7 to 7.5 inches இருக்கும், அந்த மாதிரி லென்த்து தான். பார்டர்ஸ் வந்து சிம்பிளாக ஜரி ஒர்க் கொடுத்துட்டு அப்புறமா சிங்கிள் லைனில் வந்து கட்பீட் லைன் கொடுத்துருக்கேன், லைட் லாவெண்டர் கலர் தான். நெக்ஸ்ட்டு இந்த டிசைனோட ட்ரேசிங் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவல் ட்ரேசிங்கே இது கிடையாது. நான் ஃபஸ்ட்டு ஐடியா பண்ணது இந்த மாடல், பட் இதை விட இன்னொரு டிசைன் வந்து நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அந்த டிசைன் தான் வந்து நான் லாஸ்ட்டாக ஃபைனலைஸ் பண்ணது. ஸோ இதில் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுனால அந்த ட்ரேசிங் வந்து நமக்கு வந்து வெளியில் தெரியாது. தென் மேலே இருக்கிற லைன்ஸ் மட்டும் இந்த டிசைனுக்கு உண்டு, மற்றபடி இது ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகும். ஸோ அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. 3D ஃப்ளார் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் தான் இது. மெட்டீரியல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிளாத் வந்து ஆர்கான்சா கிளாத்து, இதோட நேம் வந்து ஜிம்மி சோவா ஏதோ ஒன்று, கரெக்டாக எனக்கு தெரியல, அந்த கிளாத்து தான். அது வந்து எக்ஸாக்ட் கலரில் இருக்குது. ஸோ அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் சீக்வன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சைடு ஹோல் சீக்வன்ஸில் கொஞ்சம் பெரிய சைஸ் சீக்வன்ஸ் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த கிளாத்துக்குள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். அந்த சீக்வன்ஸில் ஒரு ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோல் வந்து அந்த நம்ம நாட் போடுற இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்து வச்சு இந்த மாதிரி த்ரெட் வச்சு கட்டிக்க வேண்டியதுதான். ஆல்ரெடி இந்த மாதிரி 3D பிளவுஸ் நான் போட்டிருக்கேன், ஸோ பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஒரு ஃப்ளார் பண்ணுறதுக்கு வந்து 7 + 5 = 12 pieces வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பீசஸ் ரெடி பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். சேம் இதே மாதிரி கொஞ்சம் பெட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்லீவுக்குள்ள பெட்டல்ஸ் மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு. தென் கொஞ்சம் நீட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கணும் கீழே, அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தென் நார்மல் நீடில் வச்சு தான் ஃப்ளார் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளார் வந்து ஸ்லீவோட சென்டர் போர்ஷனில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். இதில் ஸ்டிச் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீக்வன்ஸில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து விழாது. ஸோ அந்த ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோலை கரெக்டாக பாயிண்ட் பண்ணி அதில் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் அந்த ஹோல் வந்து கீழே வர மாதிரி பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு சேஃபாக பண்ணிக்கலாம். டபுள் லேயராக வரும் ஃப்ளாரு. ஸோ ஃபஸ்ட்டு லேயருக்கு வந்து 7 petals வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷனில் அரேஞ்ச் பண்ணணும். ஓவர்லாப் ஆகலை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வைக்கிற பெட்டல்ஸ் வந்து லைட்டாக டச் ஆகியிருக்கும், மற்றபடி ஓவர்லாப் ஆகியிருக்காது. ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் வந்து ஓவர்லாப் ஆகிற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்கும்போது ஒரு ரியலிஸ்டிக் லுக் இருக்கும். ஸோ அதுக்காக தான் பெட்டல்ஸ் பண்ணுறப்போ ட்ரிம் பண்ணுறோம்ல எக்ஸஸாக இருக்கிறத, அதையுமே கரெக்டாக கொஞ்சமாக இருக்கிற மாதிரி பார்த்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக 7 petals வச்சாச்சு. நெக்ஸ்ட் லேயர் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னா அதை விட கொஞ்சம்
மிடில் வர மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தென் ஒரு பெட்டல் வச்சாச்சுன்னா நெக்ஸ்ட் பெட்டல் வந்து அந்த பெட்டலை ஓவர்லாப் ஆகிற மாதிரி இருக்கும். சேம் இதுலேயுமே அந்த ஹோல்ஸில் தான் ஸ்டிச்சஸ் போட்டு எடுக்கணும். கொஞ்சம் நல்லா நெருக்கமாக வச்சு ஒரு 5 பெட்டல்ஸ் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு லேயர் வந்து 7 பெட்டல்ஸ், செகண்ட் லேயர் வந்து 5 பெட்டல்ஸ் வர மாதிரி வச்சுட்டு தென் மிடில் வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணோம் அப்படின்னா அந்த பிசுறு எதுவுமே தெரியாது. ஸோ அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு நியூ மெட்டீரியல் தான், ஒரு ஃப்ளார் தான், ரெடிமேட் ஃப்ளாரு. சீக்வன்ஸ்னு சொல்ல முடியாது, பிளாஸ்டிக் ஃப்ளார்னும் சொல்ல முடியாது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, தென் யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ளார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே நார்மல் நெடில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளார் போட்டுட்டு சுகர் பீட், லாவெண்டர் கலர்லேயே சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஒரு 4 பீட்ஸ் வச்சுட்டு ஒரே ஒரு பீடை மட்டும் விட்டுட்டு மீதி 3 பீட்ஸ்லேயே ரிவர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஸ்டிச் ஆகிடும். சேம் இதே மாதிரி அந்த சென்டரில் இருக்கிற அந்த பிசர் எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஃப்ளார்ஸ் வைக்கும்போது ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கேன். தென் நார்மல் நாட் போடுவோம்ல, சேம் அதே மாதிரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி ஃப்ளார்ஸ் எங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணணுமோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளார்ஸ் ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணியாச்சு. சென்டரில் வந்து டபுள் லேயர் ஃப்ளார்ஸ் 3, சைடில் சிங்கிள் லேயர் ஃப்ளாரு, அது வந்து 5 பெட்டல்ஸ் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு குட்டி ஃப்ளார் மாதிரி போடணும். அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் இந்த 3D ஃப்ளாருக்கு சென்டரில் கொடுத்துருக்கோம்ல, சேம் ஃப்ளார் தான். இங்கே வந்து டபுள் ஃப்ளார்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு ரெண்டு ஃப்ளார்ஸ் எடுத்துகிட்டு 4 சுகர் பீட் வச்சு சேம் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். நார்மல் நீடலில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். பட் இதையுமே ஒரு குட்டி ஃப்ளார் மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சென்டரில் ஒரு ஃப்ளார் வச்சுட்டு அதை சுற்றி வந்து ஒரு 5-6 ஃப்ளார்ஸ் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே ஒரு க்யூட்டான ஒரு ஃப்ளார் மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருந்துச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓவரால் வியூ காமிக்கிறப்போ பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளார்ஸ்மே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. 6 ஃப்ளார்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் லீஃப் போடுறதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். அந்த லீஃப் போடுறதுக்காக த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட்டில் டபுள் கலர் எடுத்திருக்கேன், ஏன்னா ஒரு ஷேடிங் எஃபெக்டில் வரணும் அப்படிங்கிறதுக்காக பிங்க்கு அப்புறம் ஒரு லாவெண்டர் கலர், ரெண்டு ஷேடும் பேபி பிங்க்கும் லாவெண்டரும் எடுத்துட்டு தென் கொஞ்சம் லாவெண்டர் கலர் கட் பீட்ஸும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி கொஞ்சம் லென்த்தியாக சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 கட் பீட் வச்சுட்டு அதில் ஒரு லாக்கிங் ஸ்டிச் கொடுத்துட்டு ரிவர்ஸ் சேம் த்ரெட் வச்சு போட்டுட்டு அகெயின் ஒரு லாக்கிங் ஸ்டிச் கொடுத்துட்டு தென் நம்ம லீஃப்க்கு போடுவோம்ல, கொஞ்சமாக நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட்டை வர மாதிரி போடுவோம்ல, அதே மாதிரி தான் லென்த் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தென் எண்ட் பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தாக இங்கே வந்து ஒரு லீஃப் எஃபெக்டில் வரணும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்ப லைட் கலர் தான் இருந்தது சாரி. ஸோ நமக்கு வந்து சாரீக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி தான் மெட்டீரியல்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். அவுட்லுக் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் லீவ்ஸ் எல்லாமே சேம் லென்த்தில் இருக்காது, கொஞ்சம் லீவ்ஸ் வந்து சின்ன லீவ்ஸு அப்புறம் கொஞ்சம் பெரிய லீவ்ஸ் வர மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ரேண்டம் லுக்கில் வர மாதிரி கொடுத்துருக்கேன். லீவ்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் இதிலலாம் லீவ்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் ஒரு தடவை காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லீவ்ஸ் ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணியாச்சு. லைட் கலரில் ஒர்க் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு, பட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரைட்டாக தான் இருந்துச்சு அந்த லீவ்ஸு. தென் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சின்ன லீஃப் எஃபெக்டில் ஒரு டிசைன் கொடுக்குறோம். அதுக்காக இதில் வந்து கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சில்வர் கலர் கட் பீட்ஸ் கொடுத்துட்டு ப்ளெயின் சக்கரியும் யூஸ் பண்ணியிருக்கேன். சக்கரியுமே வந்து பிரைட் கோல்டு யூஸ் பண்ணாமல் டல் கோல்டில் வரும்ல அந்த மாதிரி சக்கரி யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் மைல்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி அந்த கட் பீட்ஸை சுற்றி வந்து ஒரு 5 சக்கரி வர மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். என்ன த்ரெட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கீங்க. நைலான் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த த்ரெட் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லா கலர்ஸ்க்குமே சேம் இந்த த்ரெட்டே யூஸ் பண்ணிக்கலாம். தென் அந்த சக்கரியில் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு சின்ன லீஃப் எஃபெக்டில் கொடுக்கணும். அந்த லீஃப் கொடுக்கறதுக்காக லாவெண்டர் கலரில் கிளாஸ் பீட்ஸ் வரும்ல அந்த பீட்ஸு யூஸ் பண்ணி ஒரு சின்ன லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு
அதுக்கு மிடில் வந்து கொஞ்சம் டார்க்கர் ஷேட்ஸில் வர மாதிரி லாவெண்டர் கலரில் கிளாஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவுமே ஒரு குட்டி லீஃப் எஃபெக்டில் இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இதுதான் ஸ்லீவ் டிசைனோட ஓவரால் வியூ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன டாட் ஒர்க்கும் அங்கங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தென் மேலே லைன்ஸ்மே சில்வர் வித் லாவெண்டர் கலர் மிக்சடாக வச்சுட்டு தென் எண்டிங்கில் வந்து ஒவ்வொரு ட்ராபீட் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஓவரால் வியூ பார்க்குறப்போ தெரியும் ஒரு சின்ன ஃப்ளோரல் பேட்டர்ன் தான், பட் அதுலேயே எவ்வளோ ஸ்டிச்சஸ் வந்து வெரைட்டியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன மைன்யூட்டாக பண்ணுற டிசைன்ஸ் தான் வந்து ஓவரால் பார்க்குறப்போ ரொம்ப அழகாக தெரியும். அந்த மாதிரி இந்த குட்டி குட்டி ஃப்ளார்ஸு அப்புறமா அந்த லீவ்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. தென் சாரீ கூட மேட்ச் பண்ணி வியர் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த டிசைன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இதுதான் ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன். பேக் நெக் டிசைன்லையுமே சரி, நம்ம ஒன் சைடில் வந்து இந்த மாதிரி 3D ஃப்ளார்ஸ் வச்சு ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஒன் சைடில் ஹேங் ஆகிற மாதிரி கொடுத்துட்டு. அதுலேயுமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தென் ஒன் சைடில் வந்து குட்டி குட்டி அந்த ரெடிமேட் ஃப்ளார்ஸும் தென் அதுலேயே ஒரு சின்ன லீஃப் போட்டோவில் அந்த லீவ்ஸும் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து நம்ம ஆன்லைன் கஸ்டமர் தான், நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நம்மகிட்ட ப்ளவுஸ் டிசைன் பண்ண கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்குமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த கஸ்டமர் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே கூலான ஒரு பர்சன். சாரீ கொடுத்துட்டு இதுக்கு மேட்சிங்காக எவ்வளோ அழகாக டிசைன் பண்ண முடியுமோ உங்களோட சாய்ஸ் தான், உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்லீவோட எண்டிங்லேயுமே ஹேங்கிங்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஹேங்கிங்ஸ்க்கு வந்து பீட்ஸ் வந்து கிறிஸ்டல் பீட்ஸ் தான், ஒயிட் கிறிஸ்டல்ஸும் சுகர் பீட்ஸ் வந்து லாவெண்டர் கலர்ஸும் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த 3D ஃப்ளார்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. தென் கலர்ஸ்மே எக்ஸாக்ட் மேட்சிங்கில் இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களுமே நார்மலாக கோல்டன் ஒர்க் பண்ணுறத விட இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னுமே பியூட்டிஃபுல்லான க்ரியேட்டிவான டிசைன்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.